வணக்கம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்கிற சிற்பம் வந்து கஜுராஹோ சிற்பம் ஒன்று. அந்த காலத்தில் காமம்ங்கிறது ஒரு எஜுகேஷன் கல்வியாக இருந்தது. அதாவது கலவி கலவியில் ஏற்படுவதை எஜுகேஷன் கல்வியாகவேவும் நம்ம ஆளுக சிற்பத்திலே செதுக்கி வச்சுருந்தாங்க. அனாவசியமாக தவறுகள் எங்கும் நடக்காத மாதிரி அந்த காலத்தில் இருந்தது. அதையவே பல விதமாக நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காதல் என்ற பேரில் செய்யக்கூடிய வேலைகள்லாம் மிக மோசமானதாக இருக்குது. கேட்டால் நாகரிகம் வளர்ந்துருச்சு, நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இந்த வீடியோ பதிவை நான் போடுறதுக்கு முக்கியமான காரணம், கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு நான் ஊருக்கு வந்து பயணம் பண்ணி போயிட்டுருந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து வத்தலக்குண்டு நோக்கி அப்படி போயிட்டுருக்கும்போது பஸ்ஸில் ரெண்டு ஜோடி வந்து ஏறியிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்தாங்க. அப்புறம் போக 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 அவருடைய கலவி ஆட்டங்கள் பஸ்ஸுன்னு கூட பார்க்காம தொடர ஆரம்பிச்சிது. இதில் எனக்கு வருத்தம் என்னென்னா, ஒரு ஆண் ஏதாவது இப்படி தவறு செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அந்த தவறுனால அந்த ஆணுக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்பு ஒன்றும் கிடையாது. அவன் முகத்தை வந்து வெளியே தாராளமாக காமிச்சிக்கலாம். ஆனால் ஒரு பெண் இந்த மாதிரி தவறு செய்கிறாங்க அப்படின்னா அந்த தவறுனால பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய பாதிப்பாச்சு, இது ஏன் அந்த பெண்கள் வந்து அவங்க உணர மாட்டேறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. எப்படி இவங்களால் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு உடன்பட முடியுது? இதை நல்லா உற்று பார்த்தோம்னா அந்த விஷயத்தில் நான் வந்து எவ்வளவோ தூரத்துக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த பையனை முறைச்சி பார்க்குறேன், எடுத்து வாங்கி சொல்லிட்டு ஏதாவது பேசி பார்க்குறேன், கூட இருக்கிறேன் குடும்பத்துக்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு விட்டு பப்ளிக்காக அவன் காது கேட்குற மாதிரி சொல்கிறேன். என்ன சொன்னாலும் அவன் வந்து அதை வந்து கண்டுக்கிற மாதிரியே இல்லை. முத்தம் கொடுக்குறான், மடியில் படுக்க வச்சு முத்தம் கொடுக்குறான், என்னென்னமோ பண்ணுறான், இப்படியே பண்ணிட்டே இருக்கிறான். சுற்றி இருக்கிற வயசானவன் பாட்டி கூட சில நேரம் சொல்லி பார்க்குறாங்க, கேட்கவே இல்லை. எனக்கு மனசு கேட்காம கடைசியில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அவனுடைய குஞ்சில் வந்து வீட்டில் ஒன்றை வச்சுக்கோ, இங்கெல்லாம் குழந்தைங்களாக இருக்கிறாங்க, அதனால் ஸ்டாப் பண்ணுன்னு தோலை தட்டி சொன்னதுக்கப்புறம் தான் நிறுத்துறான். அது வரைக்கும் படுத்துகிற நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான நிமிஷம். இப்படிப்பட்ட ஆண்மகனை தேடி எப்படி பெண்களை நீங்கள்லாம் வந்து போய் வலையில் வந்து விழுகிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. தயவு செஞ்சு நாகரிகங்கிற பேரில் இந்த மாதிரி இடத்துல போய் விழுந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் சீரழிச்சிக்காதீங்க. காரணம் என்னென்னா, அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுக்கு எந்த விதமான கர்ப்பத்தை சுமக்க வேண்டிய அவசியம் அங்கே கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பத்தை சுமக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. ஒருவேளை அவன் திருமணம் செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சரி பரவாயில்ல, பப்ளிக்காகவே நம்மால் ரொமான்ஸ் பண்ணார், நம்மளுக்கு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு கெத்தாக வாங்கலாம். ஒருவேளை திருமணம் நடக்கலை அப்படின்னா பிரச்சனை. இதே போன்று இந்த ஆண்மகனை போன காமவெறி பிடித்த வேற ஏதாவது மிருகங்களை எதாவது பார்த்தாங்க அப்படின்னா, அவங்க மொபைலில் உங்களை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து ஊரெல்லாம் பரப்புனாங்க அப்படின்னா, பெண்களுக்கு தான் முத வித பாதிப்பாகும் வழியே ஆணுக்கு பெரும் பாதிப்பு ஆக போகிறதில்ல. இந்த ஆணுங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை ஏற்கனவே திருமணமாக இருக்குதோ இல்லையோ, இல்லை பெண் குழந்தைங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் பிறந்தது வந்து ஒரு தாயுடைய வயிற்று, ஒரு பெண்ணோட வயிற்றுல இருந்து தான். அப்படி வரும்போது இளைமறைக்காயாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இப்படி நாங்கள் வந்து நாகரிக உலகத்தில் பெருசாக வெளியே தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலை அப்படிங்கிறது மிக கொடுமையானது. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டப்பட போகிறது யாருதுன்னா பெண் தான். ஒரு பெண்மையை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை ஒரு ஆண் செய்தான் என்றால் அவன் ஆண்மகனே கிடையாது. இதனால் அந்த வேலையை வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க, சரிங்களா? உங்களுடைய காம களியாட்டத்தை உங்களுடைய வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் வச்சுக்கணுமே ஒழிய இந்த மாதிரி இடத்துல வச்சுக்கூடாது. இப்படிப்பட்ட ஆண்கள்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய காதலையோ இல்லை உறவையோ நீங்கள் பகிர்ந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு அன்பில், ஒரு பரிமாற்றத்தில், ஒரு பாசத்தில், ஒரு பிரிவில் அந்த நேரத்தில் வந்து ஒரு முத்தமிடுதலுங்கிறது தவறு கிடையாது. எப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, அவசரமாக வந்து திடீர்னு வந்து ரெண்டு பேரும் சந்திச்சுருக்குறாங்க. சந்தித்த உடனே அவங்க வந்து தங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ரொம்ப நாளாக பார்க்கலை அப்போ வெளிப்படுத்துகிறாங்க. இல்லை இராணுவத்திலேருந்து வர்றாரு, இல்லை போலீஸ்லேருந்து வர்றாரு, வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருந்துட்டு வர்றாங்க. அந்த அன்பு மிகுதியில் வந்து அவங்க வந்து சேர்ந்து கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது தவறு கிடையாது. ஆனால் பயணம் பண்ணக்கூடிய 5.5 மணி நேரத்தில் 4 மணி நேரம் இதே வேலையாகவே ஒருத்த இம்சப்படுத்திருக்கிறான் அப்படின்னா அது வந்து ரொம்ப கொடூரம். அதுவும் பகலில் போகக்கூடிய பஸ்ஸில், சரிங்களா? அந்த புள்ள வந்து சில நேரத்தில் வந்து அழுதுச்சு, இவன் தான் கன்னத்தில் தட்டி தட்டி இம்சப்படுத்துகிறான். நாம் போய் கேட்க முடியல, ஏன்ப்பா இந்த மாதிரி அதை இம்சப்படுத்துகிறாங்கன்னு டக்குன்னு கேட்க முடியல. அது பொது இடம் தான், இருந்தாலும் மனசு கேட்காம நான் என்ன சொல்லணும்னா ஸ்டாப் பண்ண சொன்னேன். புது இடத்துல கேட்கும்போது மாற்றி ஏதாவது பேசினாங்கன்னா அந்த இடத்துல அசிங்கிறதுக்காகவே மக்கள் வந்து நிறைய பேர் வாய் மூடிட்டு கம்மன் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இது போன்ற மனிதர்களை இப்போ நான் கேட்ட மாதிரியாவது 4 பேர் கேட்டிருந்தாங்கன்னா கூட அவன் அமைதியாக இருப்பான். அதனால் கேட்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுக்கிறேன்.
எங்கேயாவது அது மாதிரி நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவங்ககிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய விஷயத்தை வெளிக்கொண்டு வச்சுக்கோன்னு சொல்லுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் வரும், சரிங்களா? ஒரு பாட்டி பேசினாங்க, நான் பேசினேன், எல்லாம் பேசியும் கூட அவன் அதுலேருந்து வெளிவர மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு வந்து இப்போது அந்த காமம்ங்கிறது வந்து ஒரு மனுஷனை அறிவை மயக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இதுக்கு முறையான ஒரு வழிகாட்டுதல் வேணும். அப்போ அவங்களை பெற்றவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான வாழ்க்கை முறையை வந்து அமைச்சு கொடுக்கணும். இதில் அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தை நாசுக்காக சொல்லி அனுப்பணும். தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கப்பா, இதெல்லாம் பேட் டச்சு, இது மாதிரி பழகவங்க கூட பழகக்கூடாது, அவங்களாம் பேட் பாய்ஸு. இவங்க ஒருவேளை அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து மொபைல் எதாவது எடுத்து வச்சுட்டு ஏமாற்றி மிரட்டி கிரட்டி பண்ணானு தெரியல. அப்படி ஏதாவது மிரட்டி பண்ணாலுமே நீங்கள் வந்து வீட்டில் வந்து சொல்லணும், இந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ் மாற்றுறதை ஃபோட்டோ எடுத்துட்டான், நான் வந்து கொஞ்சம் ஆடை விலகினதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான், அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு என்னை வந்து இம்சப்படுத்தினாய்வேன் சொல்லணும். சொல்லுன்னா அவனுக்கு தப்பு இல்லை. அப்படி சொன்னாதான் அவனை போய் பிடிச்சி கேட்டோம்னா தான், அப்போ குடிச்சு அடித்து கிடிச்சு அவன்கிட்ட மொபைலை பிடுங்கினா மட்டும்தான் அடுத்து அவன் தவறு பண்ணாமல் இருப்பான், சரிங்களா? சரி, நெட்டில் போட்டு விட்டான், போட்டான், பயமுறுத்தி நெட்டில் போட்டான், என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னாலும் அப்பையும் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண பார்க்கணும். இப்போ எத்தனையோ நடிகர்கள்லாம் நடிகர்கள்லாம் இப்போ வந்து பயங்கரமாக சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்கள பற்றி பயங்கரமாக வந்து ஏகப்பட்ட டாப்பிக்கை போட்டால் கூட அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. யார் அவங்கள ஒன்று பத்து கொஞ்சம் பஞ்சு நாள் பேச வேண்டியது பேசிட்டு மறந்துடுவாங்க மக்கள். ஆனால் சாதாரண மக்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து சிக்கிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே சீர் வச்சுக்குவாங்க. நான் அதனால சொல்கிறேன், இது மாதிரி யாராவது பெண்களை பிளாக்மெயில் பண்ணால் தயவு செஞ்சு நான் ஓப்பனாக சொல்கிறேன், தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். பிளாக்மெயில் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் கணத்தில் பலா நிறைய அறைய முடியலையா, அமைதியாக போயிட்டு யார் வச்சு அடித்தா முடியுமோ அதை வச்சு அடிங்க. அவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணி அவன் யார் என்னன்னு பார்த்து அதை வந்து புகார் பண்ணுங்கள் போலீஸில். போலீஸில் புகார் பண்ணும்போது ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பெரிய பெரிய அதிகாரிகளுடைய பசங்களாக இருந்தாங்கன்னா அந்த போலீஸே கூட சில நேரம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுமக்கள்கிட்ட போங்க, பத்திரிகைகிட்ட போகும்போது அவங்களும் வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி அடைஞ்சல் பண்ணுறாங்களா, அப்போ அவங்க பத்திரிகையில் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையுமே நீங்களும் ரெக்கார்ட் பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களை பிளாக்மெயில் பண்ணுறவங்கெல்லாம் கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு நீங்களும் வந்து வேணால் அதை வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எங்களை பிளாக்மெயில் பண்ணீங்க, நான் உங்களை பிளாக்மெயிலெலாம் பண்ணலை, எங்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, பொதுமக்கள் நான் அதை கொடுக்க போகிறேன், சரியான முறையில் எனக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போது நீங்கள் பயந்து பயந்து ஒதுங்கி 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 போக 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 நரகத்தில் வாழ்ந்து உயிரை விடுவதை விட துணிந்து நின்று, டே நீ இந்த மாதிரி பண்ண, நான் இது மாதிரி விஷயத்துக்கு உங்ககிட்ட வந்து அடங்கிலாம் போக போகிறதில்ல, நீ பண்ணது தப்பு, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக நீங்கள் இறங்கி நின்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை கற்பழிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பயந்து ஒதுங்கிடுவான். அப்போ தான் ஒரு ஒழுக்குமுறை வரும், ஒரு ஒழுங்குமுறை வரும். எப்போது ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து ஒருத்தன் ஆசிரியர் கை வைக்கிறானோ அவனை கண்டுக்காமல் விடும்போதோ, இல்லை சின்ன குழந்தைகளை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணும்போது அவனை தண்டிக்காமல் விடும் பொழுதோ, இல்லை பெண்களை வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டி அவங்களை தன்னுடைய இச்சைக்கு உட்படுத்திக்கிட்டு வாழக்கூடிய ஆண்களை சகிச்சுக்கிட்டு போகும் பொழுதோ, இங்கே இந்த குற்றங்கிறது பெருகிக்கிட்டே தான் போகும். இப்போது ஒரு பெண்ணுடைய வயிற்றுலேருந்து பிறந்து ஒரு ஆண்மகன் இந்த மாதிரி தவறு செஞ்சாலோ, ஒரு பெண்ணுடைய வயிற்றுலேருந்து பிறந்து ஒரு பெண்மகளே கூட சில நேரத்தில் இந்த மாதிரி தவறு செய்கிறவங்களாம் கூட இருப்பாங்க. இப்படி தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு இழிவான பிறவிக்கு சமம், அவங்களுக்காக பயந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. அது சாக்கடை, அதை நம்ம எதிர்த்தோம்னா நம்மளும் சாக்கடையாயிடுவோம், அதுக்கு பற்றி ஒன்றுமே கவலை இல்லை, அதுக்கு எதை பற்றியும் சிந்தனை இல்லை, அது அப்படி தான் நடந்துக்கும், அது கூடலாம் போய் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சாக்கடையில் விழுந்து விழுந்து அது கூடயே இருந்து ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டு மறுபடியும் சில நேரத்தில் வீடியோ மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? அது மாதிரி செய்வதற்கு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா துணிஞ்சு நின்று ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். அப்போது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம துணிஞ்சு நின்று அந்த போராட்டத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே பெத்த குழந்தைகளுக்கு நாம் என்ன பண்ணணும், சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயத்த நாசுக்காக சொல்லி கொடுத்து இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்பா, அதனால் திருமண பந்தம்ங்கிறது வர்றதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் செய்யக்கூடாது, அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஏதாவது உங்களை வந்து தூண்டுதல் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து இணக்கம் வச்சுக்கூடாது, அந்த மாதிரி இருக்கவங்களாம் பேட் பாய்ஸு, அவங்க கூட பழக்க வச்சுக்காது, அப்படி ஏதாவது பயமுறுத்தினாங்கன்னா அப்பாட்டி அம்மாட்டி சொல்லு அப்படின்னு சொல்லணும். எடுத்தோடனே வந்து அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து யார் சொன்னார்களோ அவர்களை கண்காணிப்பவர்களாக நீங்கள் இருக்கணும் ஒழிய, எடுத்தோடனே போய் அங்கே பிரச்சனையை கிளப்பக்கூடாது. சாம பேத தண்டம் என்ற ஒரு காரியம் இருக்குது, சரிங்களா? சில நேரத்தில் சில விஷயங்களை வந்து மென்மையாக சொல்லி அதை வந்து சரிப்படுத்த முடியும், சில நேரத்தில் சில விஷயங்களை கண்காணிப்பின் மூலமாக சரிப்படுத்த முடியும், சில நேரத்தில் சில விஷயங்கள் இடமாற்றத்தின் மூலமாக சரிப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து வளர்க்குறதுங்கிறது ஒரு இராணுவத்திற்கு ஒப்பான விஷயம், பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு பார்டரில் நின்றுக்கிட்டு எப்படி ஒரு நாட்டை பாதுகாக்கணுமோ அந்த மாதிரி பாதுகாக்கக்கூடிய விஷயமா வந்து இப்போ இந்த உலகத்தில் இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத தன்மை வந்து இந்த உலகத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப தெளிவானதாகவும் நிதானமானதாகவும் ரொம்ப ஆழமானதாகவும் புரிதலோடையும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். இதெல்லாம் வந்து பெற்றவங்களுடைய கடமை, அவங்களை பாதுகாக்கக்கூடிய கடமை.
இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி கூட பிரச்சனைலாம் சொல்லி எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு என்ன வழி, சிறு வயதுன்னு சொல்லிக் கொடுக்கறது ஒன்று, ரெண்டாவது அவர்களுக்கான தனித்திறமையை வளர்த்து கொடுப்பதுன்னு ஒன்று இருக்குது. அந்த தனித்திறமையை அவங்களுக்கு வளர்த்து கொடுக்குறப்போ நாம் வெறும் படிப்பை மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு வளர்த்து கொடுக்கக்கூடாது. தற்காப்பு கலைகள் அதோடு சேர்த்து உள்மன புரிதல்கள், அதாவது ஒரு மனுஷனை பார்த்தாலே புரிஞ்சிக்கக்கூடிய கலை, அந்த கலையை கற்றுக் கொடுக்கணும். தியானத்தின் ஸ்பிரிச்சுவாலிட்டி, தியானத்தன்மை ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதை வந்து கற்றுக் கொடுக்குறது மூலமாக அவர்களுக்கு எதிர்ப்பு வராத அளவுக்கு அவங்க வந்து வாழ முடியும். தன்னை நோக்கி வரக்கூடியவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தன்மையை வந்து கொடுக்க முடியும். எந்த சிச்சுவேஷன்லையுமே இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவமான நிலை, இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இதே ஆண் குழந்தையாக இருந்தாங்கன்னா இது மாதிரி செய்வதெல்லாம் தவறு, இந்த மாதிரி செய்தால் இந்த மாதிரி தண்டனையெல்லாம் இருக்குது, இது போன்ற தவறுகளை செய்வதற்கு அடுத்த பிறவியில் மிக கொடூரமான தண்டனை இருக்குது, இல்லை இந்த பிறவியிலேயே வந்து மோசமான குழந்தைகளை பிறப்பதற்கோ அல்லது மோசமான வாழ்க்கை முறை அமைவதற்கோ வாய்ப்பு இருக்குது, நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆண்மகனுக்கும் சொல்லி வளர்க்கணும். இப்போது ஒரு பக்கம் ஆண்மகனுக்கும் இன்னொரு பக்கம் பெண்மகளுக்கும் இருவருக்குமே இந்த உறவுகள் பற்றின விஷயங்கள் தெளிவாக சொல்லி கொடுத்து வளர்க்குறதன் மூலமாக தான் இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும். வளர்ந்த பெண்கள் தயவு செஞ்சு உங்களுடைய வயது கோளாறுனால இது போன்ற மோசமான ஆண்கள் கூடயோ அல்லது மோசமான ஆண்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பெண்கள் கூடயோ பழக்கம் தெரியாமல் ஏற்பட்டு விட்டால் கூட உடனே அதுலேருந்து வெளியே வந்துடுங்க, அதனால் தவறு இல்லை. அதை வந்து உங்களை யார் நம்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி அதுலேருந்து வெளியே வாங்க. பெற்றவங்க உங்கள் பிள்ளைங்களை நம்புங்க, பிள்ளைங்க ஏதாவது உங்ககிட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுங்க, அவங்கள கண்காணிக்கக்கூடியவர்களாக இருங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள். அப்படிலாம் பார்க்காம நீங்கள் விடுறதுனால அந்த பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக ஆயிடுவீங்க. எல்லாத்தையுமே கண்காணித்து எல்லாத்தையுமே சொல்லியும் அந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அவருடைய தலையெழுத்து, அது பிறவி பயன். எதுவுமே சொல்லாமல் எதுவுமே கண்காணிக்காமல் விட்டாச்சு அப்படின்னா தான் அது வந்து பிரச்சனை. அப்போ எல்லாமே சொல்லியும் பிரச்சனையாகுமா? கண்டிப்பாக ஆகும். அந்த மாதிரி பிறவிகளும் இருக்க தான் செய்யும் இந்த உலகத்தில். நான் அதனால தான் சொல்கிறேன், இங்கு ஏற்கனவே தீமை அதிகமாக இருக்கும்போது அங்கே நன்மையை செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடக்கூடிய விஷயங்கள் இங்கே அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துல வாழ்ந்துருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கையான தன்மைக்கு முக முக்கியமாக தேவையானது என்னென்னா உங்களுடைய சுய சக்தியை வளர்த்துக்கிறது, சுயமான பயிற்சியை வளர்த்துக்கிறது, உங்களுடைய உள்நோக்கிய பயணத்தை வளர்த்துக்கிறது, தியானத்தன்மையில் ஈடுபட்டு உங்களை தெளிவுபடுத்திக் கொள்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தற்காப்பு கலையை கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் கவனமாக இருங்க. இந்த உலகம் வந்து ஏன் இப்படி காமத்தின் பாதையில் போகின்றது என்று நினச்சி பார்த்தோம்னா மனம் மட்டும்தான் அங்கே கலங்கி நிற்கும். அதை தாண்டி வேறு ஒன்றும் பெருசாக வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. ஸோ மனக்கலக்கத்தோடையே நின்று நம்ம அப்படியே முடிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையிலிருந்து இன்னொருத்தர் கைக்கு போகுதுன்னா அதுக்கு முதல் காரணமாக நீங்கள் தான் இருக்க முடியுமா ஒழிய வேறு யார் இருக்க முடியாது. அதனால் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையிலேயே வச்சுக்கிறதுக்காகவும் அதை சிறம்பட மேம்படுத்தி சக்தி வாய்ந்த வாழ்க்கையாக மாற்றுறதுக்காகவும் உங்களை நீங்கள் பலப்படுத்தக்கூடிய மனிதர்களாகவும் மனுஷியாகவும் மனுஷனாகவும் மாறணும். சுய ஒழுக்கம் ஒன்று இந்த சுய சமுதாயத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்படி சுய ஒழுக்கமற்ற தன்மைங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு பேரழிவாக தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே அந்த பேரழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு. மாற்றங்கள் ஒன்றே மாறாது, மற்ற எல்லாமே மாறிட்டுருக்கும். ஒன்று நீங்கள் மாறணும், அப்படி இல்லைன்னா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த அண்டம் உங்களை மாற்றி உங்களை படுபாதகத்தில் தள்ளிடும். சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க. சரிங்களா பெண்களே, இது போன்று பப்ளிக்காக காமத்தில் விளையாடுவதற்கு ஆசைப்படும் ஆர்வனோடு பழகுவதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு பிறவினே சொல்ல முடியாது. ஏன்னா மனித பிறவி மட்டும் உயர்ந்த பிறவி, மற்றபடிலாம் கேவலமான பிறவி இல்லை, விலங்குகளோட மோசமான பிறவியாக அவங்க வந்து கருதப்படக்கூடியவர்களாக சொல்லலாம். சரிங்களா? அந்த மாதிரி மனிதர்களோட தயவு செஞ்சு பழகாதீங்க. பழகிறத விட்டீங்கனாலேயும் உங்கள் வாழ்க்கையை வந்து இன்பகரமானதாக மாறும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய பெண் தோழிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆண் நண்பர்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா ஷேர் பண்ணாமல் கூட விட்டுக்குங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பெண் தோழிகள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணி உங்களை பாதுகாப்பதற்கு தற்காப்பு கலையை கற்றுக்குங்க, தியானத்தன்மையில் நல்லபடியாக தியானத்தை கற்றுக்குங்க, உள்நோக்கிய பயணத்தை கற்றுக்குங்க, இறைவனை எப்பயும் உங்களுக்கு துணைக்கி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.